கைஸ் வெல்கம் டு ஐஷி கிராஃப்ட் தமிழ். நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கடுத்து ஒரு பவுல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து செம்ம ஐடியா அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஐடியா வந்தது ரொம்ப பெருசு தான். ஸோ சூப்பராக வந்து இதை பண்ணிடலாம். நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் ரொம்ப முக்கியம் அது பண்ணதுக்கு அப்படின்னா, இந்த வளையல் நிறையா தேவைப்படும். ஒரே சைஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன், அதை வந்து நான் பார்த்து பார்த்து பண்ணிக்குவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இதை பண்ணிடலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வளையல் எடுத்து வச்சுக்கிறத கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் இப்போ பென் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம், பென் ஸ்டாண்டுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் அவ்வளோ வளையல் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து ஒரே சைஸில் இருக்கா இப்படின்ட்டு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ஒரே சைஸில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா ஒட்டிக்க போகிறோம். ஸோ நான் வந்து இதை போட்டு ஒட்டுற மாதிரியே நீங்களும் ஒட்டிக்கோங்க. நான் ஒன்றே ஒன்று காட்டுற அதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும். இது வந்து ரெண்டு பார்ட்டாக போகுமா அப்படிலாம் தெரில எனக்கு. ஸோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கேன் இது. ஸோ நான் கம் தடவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒட்டியிருக்க மாதிரியே நீங்களும் ஒட்டிக்கோங்க. இது வந்து ஒட்டுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வளையலாம். இது வந்து உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நான் ஒட்டணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தால் சில பேருக்கு மட்டும் நம்ம ஹாய் சொல்லிட்டு இருந்தோம். ஹாய் சொல்ல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ஹாய் சொல்லிட்டு இருந்தோம். பூஜிதா மெத்திகா, சாயினி சதிகன், கேஷவ் நாகமுத்துமணி, சந்துரு, அவ்வளோதான். உங்கள் ஜனனி ஹர்னி, அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய ஹாய். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து செம்மையாக ஒட்டதான் செய்யுது. ஸோ ஒட்டுது, பயங்கரமாக ஒட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒட்டட்டும் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட் எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இவ்வளோ முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கிட்டே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ நான் இப்போ கம் தடவிட்டுருக்கேன். இப்போ நான் ஒட்டுறதை காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கலர் கலராக ஒட்டுங்க, அப்போ கொஞ்சம் சூப்பராக இருக்கும். லைட்டாக அமைக்கி விட்டால் நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும், சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும், செம்மையாக இருக்குது. வந்து ரியலி நான் இது ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கிராஃப்ட் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்க, ஒட்டிட்டேன். அவள் தான் நம்மளுக்கு வந்து ஒட்டியும். ஸோ ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஒட்டிடும். இந்த மாதிரி நான் இவ்வளோ அளவு பண்ணுவேன். பாருங்கள், நான் இதுலேருந்து இவ்வளோ அளவாச்சு பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். செம்மை காய்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு எவ்வளோ வேலை ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட ஆகலை, எல்லாம் கடை கடந்து வேலை முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது, செம்மையாக நம்ம வந்து வேலை முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கதை நம்ம வந்து கீழே அடைக்கணும்ல, அதுக்கு இந்த மாதிரி கார்போர்டில் நம்ம வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்கள், நான் இந்த சைடு ஃபுல்லாத்தையும் நான் ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம வந்து கீழே எது வந்து கீழேன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதை வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க ஃபுல்லாத்தையும். நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பென் ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சாச்சு. சூப்பராக வந்து பென் ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து எந்த டிசைன்னாலும் பண்ணிக்கலாம். அதாவது கலர் கயிறுலாம் இருக்கும் இல்லையா, அதில் சுற்றிக்கலாம். இல்லாட்டி
ரிப்பன் அந்த மாதிரி இருக்கிறதுல எதுலனாலும் நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இது கலர் கலராக இருக்கனால எனக்கு இதே பிடிச்சிருக்கு, நான் இதை வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஐஸ்டிக் சென்ட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பென் அண்ட் பென் பென்சிலும் நான் வந்து போட்டு காட்டுறேன். சூப்பராக வந்து நம்மளுக்கு எவ்வளோ இது போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக வந்து தாங்குது நம்மளுக்கு. செம்மன் தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பென் ஸ்டாண்டு இது வந்து நம்ம முடிச்சிட்டோம், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிச்சிட்டோம். சூப்பராக இப்போ வந்து நெக்ஸ்ட் எப்படி ஒரு பாக்ஸ் பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் வந்து வளையல் தான் எடுத்திருக்கேன். இந்த வளையல் வச்சு தான் பண்ண போகிறோம். இவ்வளோ வளையல் மட்டுமே போதும் நம்மளுக்கு. ஸோ பாக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ வளையல் போதும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே ஸ்டெப் வச்சு தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நம்ம எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி இதை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே ஸ்டெப் வச்சு இந்த நம்ம பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம அதில் ஒரு கார்டு மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு எண்ணெய் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே ஒட்டிக்க போகிறோம். செகண்ட் வந்து ஒட்டக்கூடாது, நான் ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கீழே வந்து நம்ம கம் போட்டு ஒட்டேன் நான், பாருங்கள். ஸோ மேலே உள்ளது ஏன் நம்ம வந்து கம் போட்டு ஒட்டக்கூடாதுன்னா, அது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம்ல, பாக்ஸில் மேலே பாக்ஸ் வந்து ஒட்டி இருக்காதுல, திறந்து தானே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அது அப்படி பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஃபுல்லாத்தையும் ஒட்டிட்டு பாருங்கள். நான் இப்போ ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த கார்போர்டை வந்து நம்ம இதில் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வச்சுருக்கோம்ல இந்த அட்டையில் வந்து நம்ம வந்து பர்பிள் கலர் அக்ரலிக் பெயிண்ட் இல்லாட்டி ஹோம்மேட் பெயிண்ட் எந்த பெயிண்ட்னாலும் சரி நீங்கள் வந்து அதை அடிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ அதை அடிச்சுக்கோங்க. ஸோ ஹோம்மேட் பெயிண்ட் உங்களுக்கு நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ பாருங்கள் நான் வந்து அடித்து முடிச்சிட்டேன். இப்போ அடித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பெரிய பீட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, அதை வந்து நம்ம வந்து நடுவில் ஒட்டிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா பிடிச்சி தூக்கிறதுக்கு, அது வந்து பிடிச்சி தூக்கிறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பீட்ஸ் ஒட்டுறது. இது கொஞ்சம் லைட்டாக காயட்டும், காஞ்ச பிடிச்சி இப்படி எடுத்து இப்படி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா காஞ்சக்கப்புறம் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி கொஞ்சம் வளையல் எடுத்துக்கோங்க, எனக்கு இவ்வளோ போதும். ஸோ இந்த வளையல் எல்லாத்தையும் நம்ம வந்து அதே ஸ்டெப் வச்சு நம்ம ஒட்டிட்டு அதே மாதிரியே பெயிண்ட் அடிக்க வேணால் கீழே மட்டும் ஒரு அட்டை ரவுண்டாக வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். ஸோ அதான் தேர்ட் ஸ்டெப், அதாவது பவுலு. ஸோ எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பாருங்கள் நான் வந்து மூணு எண்ணத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் லாஸ்ட்டு பண்ணது இதுதான், ஃபஸ்ட்டு பண்ணது இது, செகண்ட் பண்ணது இது. ஸோ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பென் ஸ்டாண்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த மாதிரி ஐஸ்டிக்ஸும் பெயிண்ட் ப்ரஷ்ஷும் ஒரு பென்சிலும் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து செகண்ட் ஸ்டெப்பு, அதாவது பாக்ஸ் எப்படி பண்ணதுன்னு சொல்லிப்பேன். அது வந்து எப்படின்னா, இது பாருங்கள், பீட்ஸ் நிறைய போட்டு வச்சுருக்கேன். இப்போ தூக்கி காட்டுற பாருங்கள், செம்மையாக வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. இதையும் தூக்கி காட்டுறேன். இப்போ வந்து இது தேர்ட் ஸ்டெப், அதாவது இது வந்து ஒரு பவுல். இது வந்து நான் ரெண்டு இப்போதைக்கு என்கிட்ட இருக்க வந்து இருக்கிற டேப் கலர் டேப் வந்து நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பாசி லட்டி கம்மல் இல்லை உங்களுக்கு எது வந்து குட்டி குட்டிஸாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். செம்மையாக வந்து இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு தான் சொல்லுவேன். இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இப்போதைக்கு 10 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்பேன் நான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?
ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும், ஃபேமிலியும் ரொம்ப பெருசாகும். இப்போ மூணு ஆப்ஷன் இருக்கோ அதில் ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் கிராஃப்ட் வேணும்னா. ஸோ நான் நீங்கள் எந்த கிராஃப்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு நான் வந்து கிராஃப்ட்டுக்கு போடுவேன். ஸோ நான் வாட்டுக்கு போட்டுக்கிட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணிக்கோ அதை நான் போடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.